ದೇಸಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಸಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಸಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಸಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ಭಗವದೇ ಪಾಚಾರಾಜ ಮಹಾದೇಸಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ಭಗುಲಭೂಷಣ ಮಹಾದೇಸಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀತರಂಗ ಮಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯಮನಿ ಪಾದುಕಾಭ್ಯಾಂ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ತದಾ ಹೃದಿ ನಮಸ್ಸದಸೇ ಶ್ರೀರಂಗನಾಥರುಡಿಯ ದಿವ್ಯ ಪಾದುಗೇನ್ அதன் பேரிலே சுவாமி தேசிகனாலே ஒரு ராத்திரியிலே எழுதப்பட்டதான அத்யுத்பதமான ஸ்லோகம் பாதுகா சகஸ்திரம் என்பதை இந்த லோகம் அறியும். நேற்றைய பர்யந்தம் அந்த கிரந்தத்திலே வைதாளிகா பத்ததியிலே 5 ஸ்லோகங்கள் வரைக்கும் நமக்கு உபன்யாசம் பிராப்தமாச்சு. இன்றைய தினம் 6வது ஸ்லோகத்திலேருந்து 10வது ஸ்லோகம், அதாவது 246 250 வரையிலான ஸ்லோகங்களை இன்றைக்கு பெரியவாருடைய வியாக்கியானங்களுக்கு யதாமதி இந்த சபையிலே நாம் வந்து கேட்டு ரசிக்கலாம். கீழ்ப்பாசுரத்தில் அதாவது இந்த பிரம்மா சிவன் போன்றவர்கள்லாம் ஒரு டேர்ன் போட்டுக்கொண்டு அவ தலையில் வந்து உன்னுடைய ஸ்ரீஷடகோபத்தை பாதுகையை சமர்ப்பிச்சின்றார்கள். தேவதைகளெல்லாமும் உன்னுடைய உற்சவ காலங்களிலே வேதமும் இந்த பாதுகையை சிரசா வகிச்சுது. பெருமாள் திருவீதி புறப்பாடாய் திருப்பி யதாஸ்தானத்துக்கு எழும் பொழுது பெருமாளும் தன்னுடைய திருமேனி நோவை கொஞ்சம் அகற்றிக்கொள்ள ஒரு ஃப்ரீயாக பெருமாள் வந்து திருக்கோலத்தை களைஞ்சு பாதுகையை சாத்திண்டு ரொம்ப உல்லாசமாக சஞ்சரித்து தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு எழும்படியான ஸ்லோகமானது இந்த 245வது ஸ்லோகம். இன்றைய தினம் 246வது ஸ்லோகம் பிராப்தம். விருத்தம் க்ரமேண பகுதா நியதம் நியுதம் விதீனாம் அர்த்தம் தொதீயமிதம் அங்குரிதம் தவாஹ்னஹ நிலாசகீபி உபநீய நிவேஷ்யமானா மங்கும் பிரபோத்வரயதே மணிபாதுகே த்வாம். அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாளை வந்து எழுப்புறா, எழுப்புவார்க்கு பேர் வைதாளிகான்னு வச்சுருக்கா. யார் பெருமாளை ஒரு பாட்டு பாடி பூபால ராகம் சேவித்து எழுப்புறாளோ அவளுக்கு வைதாளிகா அப்படின்னு வச்சுருக்கா. அந்த ரீதியில் திருப்பள்ளெழுச்சியும் அப்படி கூட நம்ம யூகப்படுத்திக்கலாம். சமூகார்த்தமாக இந்த பாசுரத்தில் இப்பெருமாளே ஹே ரங்கநாதா, எத்தனையோ பிரம்மாக்கள் அவதாரம் பண்ணி சமாப்தி ஆகிட்டா, எத்தனையோ லட்சம் ஆயிடுத்து, அதனால நீ திருப்பள்ளி எழுச்சி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இங்கே பிரார்த்தனை பண்ணுறான். இந்த இடத்துல இந்த பாதுகை, அதாவது பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பாதுகையை சாத்தி நீ ஆழணும்னு இங்கே நியமனம் மாறுது. எத்தனையோ பிரம்மாக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு, எத்தனை பிரம்மா சுவாமி லோகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சம்சயம் வருது. அதுக்கு வந்து மன்வந்தர கால வரையறை ஒன்று நிர்வாகம் பண்ணியிருக்கா ஸ்ரீமத் பாகவதத்தில். அதாவது நம்மளுடைய மூணு கண் இமைக்கும், மனுஷாவுடைய கண் இமைக்கிறது இல்லையா, அது மூணு தரம் இப்படி இப்படி இமைச்சதுனா அது வந்து ஒரு நொடின்னு சொல்கிறான். அதே மாதிரி 5 நொடிகள் ஒரு காஷ்டை என்றும், 15 காஷ்டையானது ஒரு லகுன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்ம இத்தனை நாழிகை இருக்குன்னு சொல்கிறோம், அத்தனை நாழிகைக்கு 15 லகுன்னு வச்சுருக்கான். 2 நாழியான ஒரு முகூர்த்தம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்புறம் அது பிரம்ம முகூர்த்தம் சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. 6 அல்லது 7 நாழிகைகள் கொண்டதான ஒரு பிரம்ம முகூர்த்தம் கணக்கு. ஒரு பிரம்ம முகூர்த்தம் ஒரு யாமம், ஒரு நாளில் 24 மணி நேரம், அதில் 4 யாமன்றது பாதி நாள், அதாவது ஒரு பகலோ அல்லது ஒரு இரவோ இருக்குது. 8 யாமமானது நம் கணக்கப்படி ஒரு நாள் ஆறுது. இப்போ 15 நாள் ஒரு பட்சம், 2 பட்சம் சேர்ந்து ஒரு மாதம் இல்லையா,
பன்னெண்டு மாதம் சேர்ந்து ஒரு வருஷம்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு ஒரு மாதம் என்பது பித்ருக்களுக்கு ஒரு நாள்னு ஒரு நிர்வாகம் இந்த இடத்துல. ததானந்தரம் ரெண்டு மாதங்களுக்கு கொண்டது ஒரு ருது, ஹேமந்த் ருது, கிரீஷ்ம ருதுன்னு நம்ம சங்கல்பத்தை சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டு மாதங்கள் கொண்டது. அதாவது அடுத்தது ஆறு மாதங்களாவது ஒரு அயனமாகவும், ரெண்டு அயனமானது ஒரு பட்சமாகவும் இல்லையா, தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்கிறோம் அப்படின்னு. அடுத்து ரெண்டு அயனமானது அதாவது ஒரு நாள் யாருக்குன்னா தேவாளுக்கு, அவளுக்கு வந்து ஒரு நாள், நமக்கு ஒரு வருஷம் என்பது அவளுக்கு ஒரு நாள் கணக்காக இருக்கு. ஒரு மனுஷனோட ஆயுசு என்ன சுவாமி, 40 வருஷம் 50 வருஷம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு பூர்ண ஆயுசு என்பது 100 வருஷங்கள் நிர்ணயிச்சிருக்கா. சில பேருக்கு பிராப்தமானது, சில பேருக்கு பிராப்தமானது. சுவாமி தேசிகன் 100 வருஷம் எழுதியிருந்தார். நம்முடைய ஸ்தாபகரான, சம்பிரதாய ஸ்தாபகரான பாஷ்யகாரர் வந்து 120 திருநட்சத்திரங்கள் எழுந்திருந்தேன்னு சொல்கிறார். குலசேகர் ஆழ்வார் கூட 100 திருநட்சத்திரம் மேலே இருந்தார். கூரத்தாழ்வார் 108 திருநட்சத்திரங்கள் இருந்தார். ஆனால் இது நம்மாழ்வாருக்கு பிராப்தமானது 36 37 திருநட்சத்திரம் தான் எழுதியிருந்த நம்மாழ்வார். ஆனால் மனுஷனுக்கானது 100 வருஷம் நிர்ணயிச்சிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். அது ஒரு மனுஷனுக்கு பூர்ண ஆயுசு அப்படின்னு சொல்கிறான். அதாவது நமக்கு ஒரு வருஷமானது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்காச்சு. அதே மாதிரி 12,000 தேவ வருஷங்களானது ஒரு சதுர்யுகம் ஆச்சா. அந்த சதுர்யுகத்தோட கணக்கு என்ன சுவாமின்னா, 4,800ன்றது கிருதயுகம், 3,600 தேவ வருஷங்கள் என்பதானது திரேதாயுதம், அப்புறம் துவாபரயுகம் 2,400 வருஷம் இருக்குது, கலியுகம் 1,200 வருஷம் சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணி அது 12 தேவ வருஷங்கள். இதை கூட்டினாக்கா 4 யுகம் சேர்ந்தது எப்படின்னாக்கா 43,20,000 மனித வருடங்கள் கணக்கு வருது அந்த இடத்துல. இது யோஜனை பண்ணவே முடியல சுவாமி மேத்தமேட்டிக்ஸில் பாருங்க. அப்போனா அவள்லாம் எங்கே இருக்கா, நம்ம எங்கே இருக்கோம், ஒற்றான நீர்க்கு மொழி வாழ்க்கைன்னு சொல்கிறா. அதுக்கு கூட நமக்கு யோக்கியதை இல்லாமல் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையானது. இதைப்போலே 12,000 தேவ வருடங்கள் 4 ஒரு சதுர்யுகம் ஆகுது. இதை மாதிரி 64 சதுர்யுகம் அதாவது 1,000 சதுர்யுகம் ஆனது பிரம்மாவுக்கு ஒரு பகல் முகூர்த்தம்னு அர்த்தம். ஒரு பகல் ஒரு நாள்னா பகல் 20 சந்ததானே ஒரு நாள் கணக்கு. அதே மாதிரி 2,000 சதுர்யுகமானது பிரம்மாவுக்கு ஒரு நாளாய் கணக்கு பண்ணுறாங்க. அப்போது அந்த பிரம்மாவுடைய ஒரு நாளில் வந்து 14 மன்வந்தரங்கள் மனுக்கள் அடங்கியது, அது ஒரு தனி கணக்கு இருக்குது. அப்படி பிரம்மாவுடைய ஆயுஷ் காலம் வந்து 1,000 வருஷம்னு போடுற அவருடைய கால்குலேஷன் பிரகாரம், நம்மளுடைய 100 வருஷம் கிடையாது. மேலே சொன்ன இத்தனை வருஷங்களை சேர்ந்தது, அதாவது பிரம்மாவுக்கு வந்து 100 வருஷங்கள் அவருடைய கணக்கு பிரகாரம் பிரம்மாவோட ஆயுளானது 100 வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போ பிரம்மாவுடைய 50 வருஷம் என்ன, ஃபஸ்ட்டு 50 இயர்ஸ் அப்புறம் 51 to 100 இயர்ஸின் போது ஒரு பரார்த்தம், அது மாதிரி 2 பரார்த்தம் சேர்ந்தது பிரம்மாவுடைய 100 வயசு இல்லையா. அப்போ சொல்கிறா அப்போ பெருமாளுக்கு எப்படி இந்த கணக்கை சொல்கிறதுன்னு சொல்கிறா பெரியவா. 2 பரார்த்தம் அதாவது பிரம்மாவோட 100 வயசானது பெருமாளுக்கு ஒரு நொடி. ஒரு நொடின்றது என்ன, நம்ம கையை சொடக்குறோம் இல்லையா, அது ஒரு நொடியாகுது. அந்த ஒரு நொடிக்குள்ளே நாம் இந்த மனிதர்கள் நம்ம கண்ணை 3 தடவை இப்படி சிமிட்டுறோம், அதுதான் ஒரு நொடின்னு முதல் கணக்கு சொன்னேன். இப்போ பெருமாளுடைய ஒரு நொடி என்பது பிரம்மாவனுடைய ஒரு ஃபுல் ஆயுஸ் 100 வருஷம். அப்போனா பெருமாள் கணக்கு பிரகாரம் பெருமாள் ஒருவருடையும் கண் சிமிட்டும் போது பிரம்மா வந்து அவதாரமே சமாப்தி ஆகிடுற. ஒரு நொடிக்கு ஒரு பிரம்மா, அப்போனா பெருமாளுடைய அந்த சர்வசக்தன்னு சொல்கிறோமே, எத்தனை பிரம்மாவை எத்தனை யுகங்களாக பெருமாள் நிற்கிறான், யுகத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி அவன்தான் ஆதி புருஷன் சொல்கிறா. அப்போ பெருமாள் சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லும்போது பிரம்மா லோகத்தை படைத்தான், பிரம்மா படைத்தான். அப்போ இந்த கணக்கை வச்சுன்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு நொடியும் பிரம்மன் பிறந்து அவருக்கு சமாப்தி ஆகிடுற இல்லையா. அப்படி போலே ஹே ரங்கநாதான் இந்த அப்படியே இந்த பிரம்மா விஷயத்தை இந்த ஸ்லோகத்தை அன்வயப்படுத்தி பாருங்க. ஆஸ்திகால் பண்ணும்போது ஹே ரங்கநாதா எத்தனையோ பிரம்மாக்கள் அப்படின்னா 16 நாழிகை எடுத்தோம். ஒரு நாழிகைக்கு ஒரு பிரம்மா இல்லையா, 16 நாழிகைன்னா பாருங்கள், ஒரு க்ஷணத்துக்கு பெருமாள், ஒரு க்ஷணத்துக்கு ஒரு பிரம்மா, 16 நாழிகை எவ்வளோ கணக்குன்னு அத்தனை பிரம்மா போயிட்டார்.
தெளிவாக என்ன பண்ணால், ஒரு பொதுவான ஒரு கணக்கு சொல்லி லட்சம் பிரம்மா போயிட்டாப்பா, அதனாலே நீ வந்து துயில் எழ வேண்டாமா அப்படின்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி எழுந்து நீ பாதுகையை சாத்துக்கோ என்பதானது இந்த இடத்துல விசேஷமாக சாதிச்சிருக்கா ஆச்சாரியார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நீலான்னு ஒரு பதம் போட்டிருக்கா இல்லையா, நீலா சகீபிகி, நீலாவருடைய தோழிமார்களாலேன்னு வியாக்கியானம் திருதியா பகுவச்சனம். அந்த இடத்துல அவாளாலே நீ எழுப்பப்படுற, அவள் எதுக்கு உன்னை எழுப்புறான்னா நீராட்டத்துக்கு நீ ஏந்துக்கணுமே, காத்தால ஏந்து தந்த சுத்தியாக தந்ததாபனமாகி கண்ணாடியை பார்த்துட்டு நீ வந்து நீராட்டத்துக்கு எழுந்தருளுமே அப்படின்னு சொல்லும்போது, முப்பத்து மூபரமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய துயிலடாய், செப்பமுடையாய் திரளுடையாய், சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய், செப்பன்னமென்முறை செவ்வாய் சிறுபருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய், உக்கமும் தற்கொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய் அப்படி என்பதானது ஆண்டாள் நாச்சாருடைய திருப்பாவை பாசனம் 20வது பாசனம். இங்கே நப்பின்னை பிராட்டி எழுப்ப, நப்பின்னை பிராட்டிய தோழிமாக வந்து எழுப்புறா. நப்பின்னை பிராட்டி யாரு? பெருமாளை கல்யாணம் பண்ணிண்டவோ இல்லையா. அப்படிப்பட்ட உன்னை கல்யாணம் பண்ணிட நப்பின்னை பிராட்டியோட அந்த புறத்து வாசிகள், நப்பின்னை பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணுறவா இருக்கா இல்லையா, அவள் உனக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவா தானே, அவள் வந்து உன்னை எழுப்புறா. எதுக்குன்னா, ஹே ரங்கநாதா, இத்தனை பிரம்மாக்கள் காலம் முடிஞ்சு போச்சு, கிருபா பண்ணி நீ வந்து திருப்பள்ளி எழுச்சி பண்ணிட்டு எழுந்து வந்து பாதகையை சாத்திக்கணும், பாதகையை சாத்தின்னு தேவரே நீராட ஸ்நானாசனத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்பதானது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தமாக இருக்குது. எவ்வளோ விஷயம் பாருங்க, நாலு வரி, இதை இன்னும் நிறையா சொல்லணும். அந்த பாசுரத்தை சொன்னால் நிறையா விஸ்தாரமாக போகும். ரொம்ப வளர்த்தவானாமன்ட்டு அடியன் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அடியன் இந்த இடத்துல. அடுத்தது, அடுத்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சன்னதியிலே அந்த தீப கைங்கரியம் பண்ணாலே, திருவிளக்கு கைங்கரியம் பண்ணுறாளே, அவள் எல்லாரும் சேர்ந்து பெருமாளை எழுப்புறதுக்கு அங்கே வரா. அதில் திவ்யாப்சரோபிகி உபதர்சித தீபபர்கே கங்காதிராஜ சுபகே ரஜனி முகேஸ்மின் சம்ரக்ஷிணி சரணயோ சவிலாச விருத்தி நீராஜனாசனமசௌ நயது ஸ்வயந்த்வாம். 247வது ஸ்லோகம் அடியேன். இதில் இந்த சாயங்கால வேளையில் அந்தி சாயும் போது சூரிய அஸ்தமன சமயத்து சமையலே ரங்கநாதனுடைய சன்னதியில் நம்ம பார்த்தே நம்ம சூர்யாஸ்வரத்தும் போது வழக்கேற்று வச்சுட்டு பெருமாளை வச்சுட்டு வாசல் லைட்லாம் போடுவோம் இல்லையா, அதே போல் சன்னதியில் ஏற்றணுமே. ஏன்னா எவன் ஒருவன் லோகத்துக்கு தீபமாக இருக்கவன், அவன் சன்னதிக்கு ஒரு தீபம் வேண்டாமா, அதனாலே இந்த சாயம் அந்தி சாயும் வேளையிலே ரங்கநாதன் சன்னதியிலே கைங்கரியம் பண்ணாலே இந்த தாசரதிகள், தாசரின்னு போட்டிருக்கா, அவளெல்லாம் தீப்பந்தங்களை எடுத்துட்டு பெருமாளுக்கு தீபம் சமர்ப்பிக்க வரா. அப்போ அந்த சமயத்தில் பெருமாளுக்கு ஒரு தலிகம் செய்கிறது வழக்கம்ன்ட்டு ஆண்டவன் வியாக்கியானத்தில் சாய்ச்சிருக்கார். அந்த இடத்துல சீரானம் அமுது செய்து மங்களாரத்தி பண்ணுவான் அந்த சமயத்தில் பெருமாளுக்கு நடக்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இந்த விஷயம் நடக்கிறதான்னு அப்படி எனக்கு தெரியல, ஆனால் தேரவந்தூராட்டம் வியாக்கியானத்தை விஷயம் எழுதியிருக்கார். அந்த மாதிரி அந்த சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதே மாதிரி பரமபதத்தில் இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள் தங்கள் கையில் மதிபக மடந்தையர் ஏந்தினர் வந்தேன் ஜீவாத்மாவை வந்து பெருமாளை சேர்க்கும் போது நம்மாழ்வார் திருவாயமன சாதிச்சார். அதே மாதிரி அப்சரசீகரான மதிபக மடந்தையர் தன்னுடைய தீபங்களை கையில் வச்சுண்டு ஒரு மங்கள ஹாரதி ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பண்ண வேண்டும் என்று, அது ஒரு கைங்கரியம் இல்லையா, தீபம் முக்கியம். நம்ம ஆற்றுல கூட, அதாவது எப்போ பெருமாளை திருக்கா அப்படின்னு சேவிச்ச உடனே தீபம் சமர்ப்பிச்சா இதை மொத்தத்தையும் பண்ணணும். தீபம் இல்லாத எந்த விஷயம் தலையை சமர்ப்பிக்கிறதோ திருவாராணமோ திருமஞ்சனமோ பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. அதனால தீப கைங்கரியமானது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. அதே மாதிரி அந்த அப்சரசைகள் அனைவரும் தீபங்களை கையிலே ஏந்தி கொண்டு வந்திருக்கா, பெருமாளுக்கு ஒரு மங்களஹாரத்தை பண்ண வேண்டும். அதற்காக என்னென்னா, பெருமாள் இந்த ஸ்நானாசனம் அடித்து அடுத்து பெருமாளுக்கு ஆர்த்தி பண்ணணுமே, அப்போ பெருமாள் தன் பாதகையை சாத்தின்னு ஏழ வேண்டும் என்பதானது இங்கே பிரார்த்தனை இந்த இடத்துல. அதனாலே இந்த ஆர்த்தி பண்ண வேண்டுப்பா, நீ அந்த கட்டத்துக்கு ஏழ வேணாமோ, அதனாலே இந்த பாதிகை சாத்தின உல்லாசமாக ரொம்ப ஃப்ரீயாக சுவாமி நேஹேர் ரங்கநாதா எழுந்துட வேண்டும் என்பதானது
இந்த வாசனத்துடைய தாற்பயார்த்தமாய் நமக்கு அமையிறது. அடுத்தது அடுத்த வாசனத்தில் ஆசனத்தை பற்றி சாய்க்கிறேன். என்ன ஆசனம் அப்படின்னாக்கா, பெருமாளுடைய திருவாராணத்த ஆறு விதமான ஆசனங்கள். முதல்ல மந்திராசனம், பெருமாளை வந்து நாயகனானந்த ஹோமடைய பாசனம் சொல்லி பெருமாள் துவாரவாளர்கள்ட்ட உத்தர வாங்கிட்டு பெருமாளை சேவிச்சு பெருமாளை தியானம் பண்ணிட்டு முதல்ல மந்திராசனம் பண்ணுறோம். அப்புறம் அர்க்கபாத்தியாதிகள் சமர்ப்பித்த பிறகு பெருமாளை திருமஞ்சன ஆசனத்தில் ஏழை பண்ணுறதானது ஸ்நானாசனம்னு பேர். அடுத்தா அடுத்தது பெருமாளை திருமஞ்சனம் பண்ணி பெருமாளை சந்திரம் தூப தீபம் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுக்கு பெருமாளை புனக மங்கள நீர் ஆட்டி பெருமாளுக்கு ஏகாந்த திருமஞ்சனம் பண்ணி அந்த இடத்துலேருந்து பெருமாளுக்கு அலங்காராதிகள் பண்ணுறது என்பதானது அலங்காராசனமாச்சு. சரியா, அலங்காராசனம் ஆன உடனே பெருமாளுக்கு மந்திரபுஷ்பம் பண்ணுவோம். வேத மந்திரத்தால் உபநிஷத்துக்காராய பெருமாளுக்கு மந்திரபுஷ்பம் பண்ணி நம்ம சம்பிரதாயத்தில் என்ன வச்சுருக்கா, தமிழ் பாசனம் சேர்ந்ததானது வைஷ்ணவ சம்பிரதாயம்னு பெரியவா நிர்வாகம் பண்ணியிருக்கா. அப்போ ஒரு பாசனங்களோ செண்டாகுடையாம் பாசனமோ இல்லை திவுதேசத்தில் ஆராதனை பண்ணோம், அந்த பெருமாளை பற்றி ஆழ்வாராதிகள் பாடி நம்ம ஒரு பாசனம் பாடி அந்த பகவத்கீதையிலேருந்து சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த சில பேர் பாஷ்யம் கூட சேவிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா நாளில். அதெல்லாம் சாதிச்சு பண்ணும்போது அந்த மந்திர புஷ்பத்தை முடிச்சுட்டு அலங்காராசன மந்திர புஷ்பத்தை முடிச்சுட்டு பெருமாளுக்கு தலையை சமர்ப்பிக்கணும். அது பேர் போஜ்யாசனம்னு பேர் இல்லையா. போஜ்யாசனமாக பெருமாளுக்கு வந்து அர்க்கபாத்திய ஆசமனாதிகள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் புலர் மந்திராசனம் சமர்ப்பியாமல் ஒரு புஷ்பத்தை எடுத்து பெருமாள் திருவடியில் சேர்த்துட்டு திருப்பி அர்க்கபாத்தியம் சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுக்கு எல்லாம் அந்த நம்ம இத்தவுடைய திருப்பாக சாத்தவன் ஆற்றில் பண்ணுறோம். பட் பெருமாள் திருக்காப்பு சேர்க்கும்போது புலர்ம அதாவது அதுக்கு பேர் பரியங்காசனம்னு, பரியங்காசனம்னா படுக்க, அது சைடில் பெருமாள் வந்து கண் துயில போகிறான். நம்ம பார்த்த பெருமாளை திருவாரம் வந்து எழுப்பினோம், அடுத்து முடிஞ்ச பிறகு பெருமாளை வந்து திருப்பி சயனத்துக்கு அனுப்பணும் இல்லையா, அது பரியங்காசனம்னு பேர். பரியங்காசனம் சமர்ப்பியாமல் பெருமாளை பண்ணணும். இப்படி ஆறு ஆசனம் சொல்லணும் இல்லையா. அப்போது இந்த ஆறு ஆசனத்தின் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் பெருமாள் அந்தந்த கட்டத்தை கட்டத்தை விட்டு விட்டு நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஒவ்வொரு தடவையும் பெருமாள் அந்த பாதுகையை சாத்தின் ஏழி அந்த ஆசனத்தை உண்டான உபசாரங்களை பெருமாள் சுவீகரிச்சுக்கிறான். இது வந்து அடுத்தது ரூம் 1, 2, 3, 4, 5, 6 போகணும். ஒரு ரூம் போகும்போது பெருமாள் வந்து என்ன பண்ணுறான், உள்ளே போய் மொத்த விஷயத்தையும் பக்தர் சமர்ப்பிக்க வஸ்துக்களை எடுத்துட்டு பெருமாள் வந்து பாதுகையை சாத்துன்னு அடுத்த இடத்துக்கு வந்து திருப்பி அவா சமர்ப்பிக்கிறதான பக்தியை ஏற்றுண்டு அப்படியே ஒரு ஒன்றா பெருமாள் ஏழி ஏழி மந்திராசனத்திலேருந்து பரியங்காசன பரியந்தம் பெருமாள் வந்து பாதுகையை சாத்தின்னு ஏழுவே என்பதானது நியத்தியாக சொல்லியிருக்கார் தேசிகனந்தத்தில். ஆசான துஜிதம் ஆசனாந்தரம் ரங்கநாத யதிகந்து மீஷஹே சன்னதேன விதினா சமர்ப்பிதாம் சப்ரசாதம் அதிரோக பாதுகாம். விதினான்னு ஒரு பதம் போட்டிருக்கார் சுவாமி தேசிகன். விதினா அப்படின்னா திருத்தியா விபக்தி, விதி என்பதானது பிரம்மாவுக்கு உண்டான பதம் சம்ஸ்கிருதத்தில். அதனாலே பிரம்மன் சமர்ப்பிக்கிறான், ஹே ரங்கநாதா ஒவ்வொரு ஆசனத்திலேருந்தும் நீ இன்னொரு ஆசனத்துக்கு எழுந்தருளணும், வேறு வேறு ஆசனத்துக்கு இந்த கந்தும்னு ஒரு பதம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், வேறு வேறு ஆசனத்துக்கு எழுந்தருளணும்ப்பா. அப்போ வந்து நீ எழுந்துடணும், நீ ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும், குடுகுடு நடந்து ஓடுற முடியாது நீ மாட்டுக்கும். ஆனால் நான் ஒன்று சேவித்து பிரம்மா சொல்கிறார், நான் ஒன்று சேவித்து என்னுடைய கையால் இந்த பாதையை ரொம்ப சந்தோஷத்தோடய ரங்கநாதன் இது எழ வேண்டும் என்று பிரீத்தியோடையும் பக்தியோடையும் என் தலை வணங்கி நான் சமர்ப்பிக்கிறேன். கிருப பண்ணி ஹே ரங்கநாதா இது மேலே எழுந்தருளி அடுத்தடுத்த ஆசனத்துக்கு தேவரை எழுந்தருளி அந்தந்த ஆசனத்துக்குண்டான உபச்சாரங்களை தேவரை சுவீகரிக்க வேண்டும் என்பதானது பிரம்மனுடைய பிரார்த்தனையாக சுவாமி தேசிகன் இங்கே சாய்ச்சிருக்கார் இந்தத்தில். அதாவது ஆண்டவருடைய வாக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்க இந்தத்தில், ஏ ரங்கநாதா ஒரு ஆசனத்திலேருந்து வேறு ஆசனத்துக்கு தேவரை எழுந்தருள வேணும், இது பிரம்மனுடைய பிரார்த்தனை. பிரம்மன் வந்து பாதுகையை தேவருடைய திருப்பாதையை கையில் வச்சுன்னு காத்துன்னு அதை சாத்தி எழுந்துள்ள என்பதானது ஆச்சாரியுடைய திருவாக்கா இந்த பாசுரத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இதில் என்னன்னா, இந்த வைத்தாளிகான்னு இருக்காளே அந்த புறத்து வேலையாட்கள், பெருமாளுக்கு அந்த புறத்து வேலையாட்கள், அவ என்ன பண்ணுறான்னு சாய்கிற அர்த்த பதத்தில் பரிஜனவனிதாபிகி பேஷித பிராஞ்சலி ஸ்வாம் பணமதி மதனேயோம் தேவசுத்தாந்ததாசகா பணிபதி சனையம் பிராயத்ரீசலீலம் பதகமலயிதம் தே பாதுகா பர்யுபாஸ்தம் அப்படின்னர். என்னன்னா மன்மதன், மன்மதகா மதனகான்னு ஒரு பதம். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து ஹஸ்தாஞ்சலியாக
பெருமாளை எப்படி சேவிக்கணும்? கையொப்பின் சேவிக்கணும். தாளும் தட கையும் கூப்பி பெருமாளை சேவிக்க வேண்டும். பெருமான் சன்னதியிலே சேவிக்க போகும்போது துவயஸ்தம்பத்தில் பெருமாளை வந்து நம்முடைய மொத்த அங்கமும் இந்த பூமியிலே படும்படியாக கூப்பினும் கையினோடும் பெருமாளை வந்து நம்ம வந்து பக்தியோட சேவிச்சுட்டு எதிரே கருடாழ்வான்ட்ட உத்தரவு வாங்கிட்டு துவாரபாலகார்ட்ட உத்தரவு வாங்கிட்டு பெருமாளை சேவிப்பது தான் சத்சம்பிரதாயத்தில் பெரிவாக வச்சுருக்கா நமக்கு இல்லையா. அதே போல அந்த புறத்து வேலையாட்கள் அவர்கள் என்ன பண்ணுறான்னா அந்த வைதாளிகாஸ் என்ன பண்ணுறா மன்மதனை பெருமாள்கிட்ட அனுப்புகிறான். எதுக்குன்னா பெருமாள் எங்கே பெருமாள் சந்துஷ்டியாக எங்கே போவான் பிராட்டிமாரோட சந்தோஷமாக இருக்கிறது பெருமாள் எழுதுவான். அப்போ பெருமாள் வந்து ஒரு கோபமாக ஒரு போர் புரிஞ்சுட்டு போகிறான். அந்த கோபம் இந்த ரோஷத்தோட பெருமாள் எழுதுவார். ஆனால் மனசு உல்லாசத்தோட பெருமாள் இத்தனை ஆசனங்களை கண்டறிவதற்கான கடைசியில் அதுக்கு முந்தின அஞ்சாவது பாசனத்தை என்ன பார்த்தோம்? உற்சவத்தை கண்டு பெருமாள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்து திருமீனி ரொம்ப தளர்த்திண்டு உல்லாசத்தோடைய பாதுகை சாத்திண்டு யதாஸ்தானம் பெருமாள் எழுதிட்டார்னு பார்த்தார் அந்த ஸ்லோகத்தில். இங்கே என்னன்னா பெருமாளுடைய மனசை கொஞ்சம் ரொம்ப ரம்யமாக்கணும். ஒரு காம வயப்படணும்னா மன்மதன் தேவைப்படுறான் இல்லையா. சாக்ஷான் மன்மதகான்னு பெருமாளுக்கே பேர் உண்டு. பெரிய மன்மதன் அவன் தான். அதனாலே அந்த மன்மதன் அனுப்பி பெருமாளை வந்து எழுந்தருள சொல்லி பாதுகையை சாத்திக்க வச்சு ஆதிசேஷனாகிய பரியங்காசனம் அதிலே வந்து பெருமாள் எழ வேண்டும். அப்போ பெருமாள் அந்த ஆசனத்துக்கு பரியங்காசனத்துக்கு ஆதிசேஷன் மேலே சயனத்துக்கு எழும்போது பாதியை சாத்தி உல்லாசமாக எழுந்தருளும். அங்கே போய் ஆதிசேஷன் கிட்ட பெருமாள் பாதிகையை கீழே ஏழை பண்ணிவிடும். பெருமாள் தன் திருமேனி ஆதிசேஷனுக்கு கொடுத்துருவார். அப்போது இப்போ பாருங்கோ திருப்பி கார்த்தால பெருமாள் புனகா வந்து பெருமாள் கார்த்தால திருப்பள்ளி வச்சு கண்டுள்ள போது ஃபஸ்ட்டு யார் முதல் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷன் மேலே சர்வதா படுத்துட்டுருக்கார். யோக நித்திரை பள்ளிகள் பார்க்கடல் யோக நித்திரைன்னு சொல்கிற மாதிரி பெருமாள் படுத்துட்டுருக்கார். கார்த்தால எழுந்திருக்கும்போது முதல் கைங்கரியமானது பாதுகாப்பை பண்ணுறான்னு முன் உபன்யாசங்களில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ கடைசியாக போகும்போதும் பெருமாளை பெருமாள் திருமேனியை தன் முதுகிலே சுமந்து கொண்டு அந்த ஆதிசேஷனாகிய ஆயிரம் தலை சர்பத்து மேலே பெருமாளை திருப்பள்ளி இப்போ பண்ண வைக்கணும்னா அந்த கடைசி கைங்கரியம் பாதுகாதேவி பண்ணுறா. அடுத்து பெருமாள் திருக்கண் மலரும்போது முதல்ல கைங்கரியம் பாதுகாதேவி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இடத்துல இந்த அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அர்த்தத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படிப்பட்டதான விஷயத்தை பெருமாள் அந்த சன்னதிக்கு ஏழணும்னா பெருமாள் மலை சந்துஷ்டியான அந்த தேவியை பார்க்க போகிறோம் ஒரு சந்தோஷம் இல்லையா. வெளியூர் போன கணவன் வந்து ஆற்றுக்கு வரான்னாக்கா ஒரு சந்தோஷமாக இப்போ குழந்தைகளை பார்க்க போகிறோம் நம்ம இந்த மனைவியை பார்க்க போகிறோம் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதே போல் பெருமாள் உற்சவங்கள்லாம் ரொம்ப டயர்டாக வந்து அப்பா ஆதிசேஷன் மேலே பத்து போகிற பிராட்டி சத்த காலமுத்த மாட்டாளா அப்படின்னு மனசை ஒரு மாதிரி தேர்த்திண்டு அவளை பார்க்க போகிறோன்னு வரும்போது பாதுகையை சாத்தின் ஏழுன்னா அந்த கைங்கரத்தை இந்த அந்த புறத்து பரிஜனகர்கள் இருக்காளே வேலைக்காரர்கள் வைதாளிகள்னு சொல்கிறோமே அவள் வந்து இந்த மன்மதன் அனுப்பி இந்த கைங்கரியத்தை பண்ணுப்பா பெருமாள் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொள்ள வேண்டும் என்பதானது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக வந்து அமைஞ்சுது. அடுத்தது கடைசி பாசுரம் சாதிக்கிறார் என்னென்னா இந்த பாசுரத்தில் வந்து பாதுகை இந்த பாதுகையே ஸ்ரீ நேர சோழமண்டே சுவாமி தேசிகன் ஏ பாதுகையே இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் பெருமாள் வந்து இந்த ஆறு ஆசனம் சொன்னோம் அதை பற்றி ஆறு ஆசனங்களையும் ஒவ்வொரு காலத்தையும் பெருமாள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த கைங்கரியத்தை சுவீகரிச்சுண்டு இந்த உபநிடத்துக்கள் இருக்காளே அந்தந்த காலங்களை தெரிவிக்கிறது பெருமாள்கிட்ட தெரிவிக்கிற போது அந்தந்த சுகங்களை அனுபவித்ததற்காக ரங்கநாதன் ஒன்று சாட்டிக்கிறார் அப்படின்னா வெறும் நடந்து போக முடியுமா சொல்லுங்க. திடீர்னு பெருமாள் அவனு அவர் விட்டுருக்கோம் அவன் வந்து சர்வவியாபி எல்லாத்தையும் இருக்கான் ஆறு இடத்துல ஒரே ரங்கநாதனை வந்து சுவீகரிச்சுப்பான் ஆறு இடத்துல ஆறு ரங்கநாதன் வந்து பெருமாள் சுவீகரிச்சுப்பான். ஆனால் பாதியினுடைய பெருமை பேசுறதுக்கு சொல்கிறா உபநிஷத்துக்கெல்லாம் உன்னை பற்றி சொல்கிறது அந்தந்த காலத்தை நீ பாதுகையை வந்து சேர்த்துண்டு அந்தந்த கைங்கரத்தை இறைய ரங்கநாதனாக சுவீகரிச்சுக்கணும்னு சொல்கிறது அந்தந்த சமயங்களிலே அந்தந்த பாதுகையை பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு அந்தந்த கைங்கரங்களை அவர் எடுத்துக்கிறார் சுவீகரிச்சுக்கிறார் சொல்கிறது தான் இந்த கடைசி பலஸ்ருதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக பிரதிபத யோகா ய பாதுகே பதவின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து இந்த வைதாளிகா பத்ததியை வந்து சமாப்தி பண்ணுறார். இதில் விசேஷம் என்னென்னா அந்த திருப்பள்ளி எழுச்சியோட சாராம்சத்தை தான் சுவாமி தேசிகன் வேறு மாதிரி சாதிச்சிருக்காருங்க. இது ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு திருப்பள்ளி எழுச்சி பாத்திரத்தை சமன்வயப்படுத்தி சொல்ல முடியும். நம்மளால் அவகாசத்தை முன்னிட்டு வந்து நம்ம வந்து சுருக்கமாக தேசிகன் திருவள்ளத்தை மட்டும் அதற்கு ஆச்சாரியர் என்ன திருவள்ளை பற்றி வியாக்கியானம் சாதிச்சா என்பதை மட்டும் நாம் இப்போது அனுபவிப்போம். பிற்காலத்தில் சமயம் வரும்போது ஒவ்வொரு பாசுரத்துக்கு அன்மையப்படுத்தி நம்மளால்
அந்த ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணான்னா அந்த விஷயத்தை பின்பு பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.